கேபிட்டல் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு வணக்கம். விழுகின்ற விதைகளெல்லாம் விளைநிலங்கள் நோக்கி விடுவதில்லை. விழுகின்ற இடத்தில் தங்களை பண்படுத்தி பதப்படுத்தி கொண்டு மரங்களாக விருட்சங்களாக வளர்ந்து கொண்டு பலருக்கு நெல் கொடுத்து கொண்டிருப்பது நாங்கள் எல்லோருமே அறிந்த ஒன்று. இப்படி பார்க்கிற பொழுது உலகம் தோறும் எங்களுடைய கிராமங்கள் தோறும் ஒவ்வொரு மூலை முடுக்குகளிலும் ஏதோ ஒரு திறமைகளோடு பலர் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். என்ன அவர்களுக்கான களம் அல்லது அவர்களை தெரியப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இல்லாத போது அவர்கள் அப்படியே மறைந்து போய் விடுகிறார்கள். ஆக இந்த பேசும் ஆளுமை நிகழ்ச்சி அப்படியானவர்களை இந்த களத்திலே இந்த தளத்திலே கொண்டு வந்து நிறுத்தி அவர்களுடைய வாழ்வியல் அனுபவங்கள் அவர்களால் இந்த சமூகம் பெற்றுக்கொண்ட நன்மைகள் என்ன என்பதை இந்த உலகம் அறிய வேண்டும் என்பதற்காகவே தன்னுடைய பயணத்தை வெற்றிகரமாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த பயணத்திலே நாங்கள் இன்றைக்கு இணைத்துக் கொள்ளப் போகிறோம் காசிநாதன் விமலநாதன். இவருடைய பெயரை கேட்டால் சிலருக்கு தெரியும், பலருக்கு தெரியாமல் இருக்கும். ஆனால் அது ஏன் தெரியாமல் போனது என்று கேட்டால் அப்போதிருந்தவர்கள் யாரை கவனிக்க வேண்டுமோ அவர்களை கவனிக்காமல் அல்லது அவர்களுக்கான களம் கொடுக்காமல் போனது ஒரு துன்பியலாக இருந்து விடுகிறது. ஆக நாங்கள் இன்றைக்கு தேடி வந்திருக்கின்றோம். ஒரு காலத்தில் இசை நாடகம் என்று சொன்னால் அவருடைய பெயரை கேட்டால் பிபி வைரமுத்து. இவருடைய பெயரை கேட்டால் அப்படியா என்று நாவை வாயை ஆவண்டு கொண்டு பார்த்த கலைஞர்கள் ரசிகர்கள் இருக்கக்கூடிய இந்த சூழலிலே அவருடைய பேரனாக இன்றைக்கு தன்னுடைய கலை பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடியவர் அவருடைய தந்தையார் மிருதங்கத்திலே ஒரு கலை வித்துவானாக திகழ்ந்திருக்கின்றார். இது காலமறிந்த உண்மை. சரி, இவ்வளவும் சொன்னதுக்கு பிறகும் நாங்கள் அவரை அறிமுகப்படுத்தாமல் விட்டால் நீங்கள் கொதித்தெழுவீர்கள். ஆகவே நாங்கள் அவரை வரவேற்றுக் கொள்ளலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். பேசும் ஆளுமை நிகழ்ச்சியூடாக உங்களை சந்தித்திருப்பதிலே மகிழ்ச்சி. பலருக்கு உங்களை தெரியும், இருந்தாலும் நாங்கள் உங்களுடைய இந்த கலை பயணத்தை மக்களுக்கு தெளிவாக கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஆக உங்களை பற்றி ஒரு அறிமுகம் ஒன்றை எங்களுடைய சொந்தங்களுக்காக நாங்கள் வழங்கிவிடுவோம். என்னுடைய சொந்த இடம் வந்து காங்கேசந்துறை. காங்கேசந்துறையில் காசிநாதன் விமலநாதன் என்னுடைய பெயர். அவர் தான் என்னுடைய அப்பா. அவருடைய தம்பியர் நடிகமணி விவி வைரமுத்து அவர்கள். அவருடைய கலைத்துறையில் நாங்களும் கிட்டத்தட்ட ஒரு 10 வயசில் இருந்து நான் அவருடன் சேர்ந்து நாடகம் நடித்திருக்கிறேன். அத்துடன் என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய பொம்பளை சகோதரர்கள், ஆம்பளை சகோதரர்கள் எல்லோரும் அவருடன் இணைந்து இந்த நாடகத்துறையில் நாங்கள் ஈடுபட்டிருக்கோம். அந்த வகையில் என்னுடைய சிறிய தந்தையார் வைரமுத்து அவர்களுடைய பிள்ளைகள் வசந்தா, லலிதா, ஜெயந்தா, சாரங்கன் இவர்களெல்லாம் என்னுடைய சகோதரங்கள். இவர்களுடன் இவர்கள் வந்து எங்களுடைய சின்னையாவுடைய சித்தப்பாவுடைய இசை நாடக துறையில் ஈடுபட்டு வந்தவர்கள். அவர்களோடு சேர்ந்து நீங்களும் உங்களுடைய இந்த கலை பயணத்தை தொடர்ந்திருக்கிறீர்கள். சரி, சிலருக்கு இந்த இளமை காலத்தில் ஏற்படக்கூடிய ஞாபகங்கள் எப்பொழுதுமே மறந்துவிட முடியாது. அந்த மேடை முதலாவது மேடையாக இருந்தாலும் கூட அது எத்தனை மேடைகளை ஏறிவிட்டாலும் முதல் மேடையை மறக்க முடியாது. நீங்கள் இந்த கலை பயணத்திலே உங்களுடைய இந்த பயணத்தை தொடர்கிற பொழுது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? நீங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே என்ன நாடகம் அல்லது என்ன இசை நாடகத்திலே முதலாவதாக உங்களை மேடையேற்றி கொண்டீர்கள் என்பது? என்னுடைய வயதில் கிட்டத்தட்ட ஒரு 12 வயது இருக்கும் பொழுது கண்டி பேராதனை பல்கலைக்கழகம் எங்களுடைய நாடகத்தை ஒழுங்கு செய்திருந்தார்கள் ஸ்ரீயாதந்தியார் பிபி வைரமுத்து அவர். அந்த அரங்கில், அதாவது அங்கே திறந்த வழி அரங்கு, ஸ்டேஜில் நாடக சீனுகளோ அதுகளோ ஒரு இதுகளும் இல்லாத தருணத்தில் வெளி ஓப்பன் ஸ்டேஜில் அந்த நாடகம் நடந்தது. அங்கே ஹரிச்சந்திர மயானாண்டம் நாடகம் அரங்கேறது. அந்த அரங்கேற்றத்தில் நான் குழந்த நட்சத்திரமாக லோகிதாசன், அதாவது ஹரிச்சந்திராவில் லோகிதாசனாக, ஹரிச்சந்திரனுடைய மகன் லோகிதாசனாக பாத்திரம் ஏற்று நடித்தேன். அந்த அதுதான் என்னுடைய ஆரம்பகால நாடகம். அங்கே வித்யானந்தன் ஐயா, சுனா வித்யானந்தன் ஐயா எனக்கு குழந்த நட்சத்திர விருது தந்து கௌரவித்தார். முதலாவது மேடை ஏறுகிற பொழுது உங்களுக்கு மேடை கூச்சம், பயம், அதை நான் எப்படி செய்துவிடப் போகிறேன் என்ற பயம் உங்களுக்கு எல்லாம் அப்போது இருக்கவில்லையா? அப்படியெல்லாம் எங்களுக்கு ஏற்படவில்லை. ஏனென்று சொன்னால் நாங்கள் நெடுக அந்த இதிலேயே ஆற்றல் உள்ளவர்களாக இருந்தபடியால் எங்களுக்கு அது அவ்வளவாக தெரியவில்லை.
அந்த பார்வையாளர்களை சமாளித்து நடிப்பது என்பது மிக கடினமான ஒன்று. குறிப்பாக இந்த நேரடி தொடர்பாடல் என்பது எப்பொழுதுமே இந்த நாடகத்துக்கு இருக்கும். அவர்களுடைய எதிர்வினைகள் தான் அடுத்த கட்டத்தை நோக்கி நாடகத்திலே நகர்ந்து செல்வதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். அந்த சிறு வயதிலும் கூட நீங்கள் அவற்றையெல்லாம் ஏற்றுக்கொண்டு நடித்து குழந்தை நட்சத்திரமாக திகழ்ந்திருக்கிறீர்கள். சரி, அது என்ன பாத்திரமாக நடித்தீர்கள்? அதனுடைய பாத்திரத்தில் ஏற்ற பங்குகளை இப்பொழுது நாங்கள் எங்களுடைய மக்கள் சொல்வார்கள் அல்லது இணைத்துக் கொள்வார்கள். 12 வயதில் ஏறியவர் இப்பொழுது இத்தனை வயதை தாண்டி இருக்கின்றார், ஆகவே ஒரு முறை பார்த்தால் நன்றாக இருக்கும் என்று அந்த பாத்திரத்தை ஒரு முறை செய்து காட்டுவோம். அது வந்து ஹரிச்சந்திர சரித்திரத்தில் ஹரிச்சந்திரனுடைய மகன் லோகிதாசனாக நான் வேடமேற்று நடித்தேன். அதன் பிற்பாடு என்னுடைய வளர் பருவத்தில் அந்த ஏனென்றால் லோகிதாசனாக நடிக்கும் பொழுது சந்திரமதி என்னை தூக்கி கொண்டு அளவுக்கு எங்களுக்கு வயது வேற வேற தூக்க இல்லாததானே. அப்போ அதில் நாங்கள் அடுத்த கட்ட அதாவது ஹரிச்சந்திர நாடகத்தில் எங்களுடைய ஸ்ரீதந்தியார் சொல்லுற வேஷங்களை நாங்கள் போட வேண்டியதான். ஹரிச்சந்திரா நாடகம் என்றால் பூரண சம்பூர்ண ஹரிச்சந்திரா ஆக இருந்தார். அவர் ஸ்ரீதந்தியார் சொல்லுவார், தம்பி இன்னைக்கு இந்திரன் வேஷம் போடும், நட்சத்திரகர் வேஷம் போடும், அயலாத்து புள்ளிகள் வேஷம் போடுன்னு சொன்னால் நாங்கள் அதை பாத்திரத்தை ஏற்று செய்யக்கூடியதாக இருக்கும். அப்படி உங்களுக்கு எந்த பாத்திரத்தை தந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வல்லமை அல்லது ஆளுமை என்பது உங்களுக்கு அப்பொழுது இருந்திருக்கிறது. அதனால் தான் இன்றைக்கு இசை நாடகம் என்று பேசுகிற பொழுது சிலருடைய பெயர்கள் மாத்திரம் உச்சரிக்கப்பட்டு கொண்டிருப்பதை பார்க்கலாம். குறிப்பாக வந்து இந்த இசை நாடகம் என்றாலே நாடக கதையை இசையோடு நகர்த்து செல்லக்கூடிய பண்பை கொண்டிருக்கின்றது. அப்படி பார்க்கிற பொழுது ஹரிச்சந்திரமயான கண்டத்திலே நீங்கள் ஒரு நடிகனாக இறங்கி பாத்திரமேற்று நடித்திருக்கிறீர்கள், அல்லது ஒரு வாசகனாக ஒரு பார்வையாளனாக இருந்திருக்கிறீர்கள். உங்களை கவர்ந்தெழுத்த பாத்திரம் அல்லது பாடல்கள் சந்தர்ப்பம் என்றால் நீங்கள் எதை ஞாபகப்படுத்துவீர்கள்? அது ஒரு விஷயங்களை சொல்லிடாது, நிறைய சொல்லலாம். ஆனால் இருந்தாலும் ஹரிச்சந்திரமயானத்தில் சந்திரமதி காலகண்டையருடைய இது நிர்பந்தத்தினால சந்திரமதியினுடைய மகன் லோகிதாசனை காட்டிற்கு தற்பையாக இருக்கிறதுக்கு அயலாத்து பிள்ளைகளோட அனுப்புகிறார். அப்போ அந்த காலகட்டங்களில் நாங்கள் அயலாத்து பிள்ளையோட லோகிதாசனையும் கூட்டிக் கொண்டு காட்டுக்கு போய் தற்பையாக இருக்கிற பொழுது அவருக்கு அரவம் தீண்டி அவர் இறந்து விடுகிறார். அந்த செய்தியை நாங்கள் தாயார் சந்திரமதிக்கு கூறுறதுக்கு வருகிறோம். வருகிற பொழுது அவர் ஒரு பாடல் ஒன்று பாடிக்கொண்டு வருகிறார். சந்திரமதி பாட்டை நான் பாடி காட்டினா தான் அது மக்களுக்கு தெரியும். எந்த சந்தர்ப்பத்தில் அந்த பாடலின் ராகத்தில் எப்படி உணர்வுகளை கொடுத்தது என்பதை புரிந்து கொள்ள சந்திரமதி இந்த பாடலை பாடுறார். காட்டிற்கே போன எந்தன் கண்மணி அந்தியாயோ, வீட்டிற்கே வரவும் காணோம் வேகுதன் கும்பியையோ. ஐயோ ஐயோ, இந்த பாடலை அவர் பாடிக்கொண்டு வர நாங்களும் வருகிற பொழுது அவர்கள் என்ன தப்பியறுக்க சென்றீர்கள், என் மகன் அங்கே ரோஹிதாசன் வருகிறானா வருகிறானே எங்களுக்கு அவர் தொந்தரவு செய்யும்போது நான் அந்த பாடலை பாடுறேன். நான் வந்து 3 வயதிலேயே என் அம்மாவை இழந்தனேன். எனக்கு இந்த அம்மாவின்ற வரி வந்தோடனே கண் கலங்கி. அப்போ இந்த பாடலை நான் பாடுறேன். அவ சந்திரமதி கேட்க, அழுவதாலாவது என்ன அம்மணி சொல்லை கேளாய், பழுதது சாய முன்னம் போய் நோமங்கு பாலன் அங்கு பாலன். அப்போ அவ என்ன நடந்தது என்ன நடந்தது ஆர்வமாக கேட்டுவோம். பழுதின்றி சமைத்த தீர அமைத்திட்ட தற்பை கொய்ய, பழுதிட பாம்பு தீண்டி பாலகன் இறந்தாய் அம்மா என்று
பாடிக்கொண்டிருக்க எனக்கு அப்போ இதை கேட்டோன்னா சந்திரமதி ஸ்டேஜ்லேயே விழுந்து ஒரு பானை குடம் கொண்டு கொண்டு உடைஞ்சு அந்த அந்த ஒரு நாடகத்தில் தான் எனக்கு கூடிய ஆர்வம் உள்ளது. உண்மையில் ஒரு இழப்புக்கு பின்னர் அந்த சந்தர்ப்பத்தை ஞாபகப்படுத்துகிற பொழுது ஒரு கிடைக்காத ஒரு அன்பினுடைய இயக்கம் அந்த இடத்திலே அது எப்படி தவிப்பு இருக்கும் என்பதை சிலராலே புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். தாயில்லாமல் பிள்ளையினுடைய இயக்கம், பிள்ளை இல்லாமல் தாயினுடைய இயக்கம், இப்படி ஏக்கங்களோடான வாழ்வியெல்லாம் எங்களுக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறது என்பதை அன்றைக்கே நாங்கள் நாடகங்களிலே அல்லது இசை நாடகங்களிலே பார்த்துருக்கிறோம். இன்றைக்கு பல பிள்ளைகளுடைய பெற்றோர்களுடைய இயக்கம் இதுவாக இருக்கிறது. சரி, அது வேற்றையெல்லாம் நாங்கள் ஒரு காலம் வரும் பொழுது நாங்கள் மீளவும் அதை மீட்டி பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். குறிப்பாக இந்த அரிச்சந்திர மயான காண்டம் என்று வருகிற பொழுது யாருமே இந்த கணத்தில் கூட அதை கடந்து செல்ல முடியாது. சந்திரமதி லோகிதாசனை தேடி மயானத்துக்கு செல்லுகிற பொழுது ஒவ்வொரு இடத்தை பார்த்து அவர் பாடுகின்ற பாடல் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுடைய கண்களில் நீர் வடியாமல் வைத்த வரலாறுகள் இல்லை என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். என்றால் அந்த பாலன் இறந்த இடம் இதுதான் ஒன்று வருகிற பொழுது அந்த இழுவையும் அந்த பாடலுடைய இசையும் அது இப்பொழுது நாங்கள் சிறுவர்களாக இருந்த பொழுது பார்த்த ஞாபகம். ஆனால் நீங்கள் அதை சொல்லுகிற பொழுது அது மீளவும் என்னுடைய மனதிலே அது அசை போட்டுக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக அந்த கலையை மக்களுக்கு கொடுத்து கூடிய ஒரு வடிவமாக இசை நாடகம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆக நாங்கள் இன்னும் மீளவும் அதற்குள்ளே போனால் உங்களுடைய அந்த மனநிலை என்பது மீளவும் அது கவலையாக மாறிவிடும். என்றால் உங்களுடைய முகத்திலே அப்படியான ஒரு கவலையை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. என்றால் நீங்கள் அதற்குள்ளே ஊறி பாத்திரத்தை ஏற்று நடித்திருக்கிறீர்கள் என்பது புரிகின்றது. சரி, உங்களுடைய சிறிய தந்தையார் வி.வி. வைரமுத்து என்ற பொழுது அவருடைய நீங்கள் பெறாமகன் என்ற அந்த பெருமை அல்லது அந்த பெயர் ஏதாவது சந்தர்ப்பத்திலே உங்களுக்கு பயனுடையதாக அமைந்திருக்கின்றதா? நிறைய சந்தர்ப்பங்களில் பயன் உள்ளதாக இருந்தது. இப்போ அவர் சித்தப்பா இறக்கும் பொழுது இதை நாங்கள் திரும்பவும் இந்த இசை நாடக மரபு வழியை திரும்பவும் நாங்கள் இதை செய்யலாம் செயல்படுத்தலாம் என்று எல்லோருடனும் கதைச்சு அதை செய்வதற்கு ஆர்வமாக இருந்தோம். ஆனால் எங்களுக்கு அப்படி ஒரு பலன் கிடைக்கவில்லை. எனது மாமனார் வீட்டி செல்வராஜா அவர்கள், இதை நாங்கள் விடக்கூடாது தம்பி, நீ வா, நாங்கள் புதுசாக ஆட்களை எடுத்து பழக்கி இந்த இசை நாடகத்தை நாங்கள் செய்து கொள்ள வேணும் என்று அவர் சொன்னார். அவருடைய மகள் சுகந்தா அவவும் இந்த இசை நாடகங்களில் அவ டீச்சராக இருக்கிறார். இசை நாடகங்களை ஆர்வம் உள்ளவா அவன் தன்னுடைய பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகளுக்கு பழக்கி இசை நாடகத்தை பழக்கி எத்தனையோ மேடைகளில் ஏற்றி முதலாவது பரிசும் வாங்கியிருக்கிறார்கள். அந்த வகையில் நானும் அவையோட உதவியானுண்டு அந்த பிள்ளைகளுக்கு பழக்கி இப்படியான சந்தர்ப்பங்களில் எங்களுக்கு கிடைச்சிரு. சரி, நான் நினைக்கின்றேன் உங்களுடைய சிறிய தந்தையாருடைய இந்த இசை நாடக குழுவிலே பல கலைஞர்கள் இருந்திருப்பார்கள். அந்த கலைஞர்கள் அவருடைய காலம் முடிந்த பின்னர் அல்ல அவர்களுடைய கலைஞர்களுடைய அடுத்த சந்ததியினர் அதை தொடுவதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் போயிருக்கும். ஏனென்றால் இன்றைக்கு காலமாற்றம் என்பது வேறு எதற்கோ எங்களை அழைத்து கொண்டு போய் கொண்டிருக்கிறது. இருந்தாலும் ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய இந்த ஆர்வம் ஈடுபாடு தான் எங்களுக்கான கலைகளை நாங்கள் அழிந்து போகவிடக்கூடாது என்பதிலே ஆர்வமாக இருக்கிறார்கள். இருந்தாலும் புறச்சூழல் என்பது மிக பாரிய சவாலை கொடுக்கிறது. நீங்கள் இந்த கலைகளை அல்லது இந்த இசை நாடகத்தை வளர்க்க தொடங்குகிற பொழுது நீங்கள் எதிர்கொண்ட அல்லது உங்களுடைய குழுமம் எதிர்கொண்ட பிரச்சனை சவால் என்றால் நீங்கள் எதை சொல்லப்போகிறீர்கள்? முக்கியமாக சொல்லப்போனால் இடம்பெயர்வு. 1990 வெளிக்கிட்ட கால பகுதியிலேயே இடம்பெயர்வு தான் இதுகளுக்கெல்லாம் காரணம். ஏனென்றால் எங்களுக்கு இதை தட்டி எழுப்புற அளவுக்கு எங்களுக்கு ஆக்கள் இல்லாமல் போச்சு. இப்போ முந்தின காலத்தில் எங்களை யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக பேராசிரியர் சிவத்தம்பி ஐயா அவர்கள் மூலமாகவும் எனக்கு ஒரு விருது கிடைச்சிருக்கு. குழந்தை நட்சத்திர விருதும் கிடைச்சிருக்கு. யாழ்ப்பாணம் கலையரங்க மயநாட நாடகம் அரிச்சந்திர மயநாட நாடகத்தில் நான் நடிக்கும்போது எனக்கு தூக்கி வச்சு பரிசு தந்தவர். அப்படியான இதுகளையெல்லாம் நான் மறக்க இயலாது. இப்படியான ஒரு இடப்பெயர்வு அல்லது புறக்காரங்களுடைய தாக்கம் அவ்வாறு இருக்கிற பொழுது
எங்களால் எதையும் செய்து கொள்ள முடியாத ஒரு சூழல் இருக்கும். ஆகவே எல்லாவற்றையும் நாங்கள் எதிர்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. என்றால் எங்களுடைய பண்பாட்டு இருப்புகளிலே மூலவேராக இருக்கக்கூடிய கலைகளை எதிர்வருகின்றவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இதைவிட உங்களுடைய சிறிய தந்தையாருடைய எழுத்துருக்கள் நிறைய இருந்திருக்கும். அவையெல்லாம் சில வழிகளிலே மீளுருவாக்கம் செய்யாமல் அது மீளவும் அதை ஆற்றுகை செய்யப்படாத சந்தர்ப்பங்கள் இருக்கும். அப்படியான எழுத்துருக்களில் ஏதாவது உங்களுடைய கண்களிலே பட்டிருக்கிறதா? அதன் பட்ட விடயங்களை நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? அப்படி சொல்லப்போனால் நிறைய நிறைய புத்தகங்கள் அடித்திருக்கிறார்கள். எத்தனையோ இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனம், ரூவாயினி கூட்டு தாபனம், அவர்கள் மூலமாக நிறைய சித்த எங்களுடைய ஸ்ரீதந்தியாருக்கு நிறைய வாய்ப்புகள் வந்திருக்கு. கடைசி சந்தர்ப்பத்தில் கூட என்னுடைய நான் வெளிநாடுகளில் 2 வருஷம் இருந்தேனா வந்து கூட இந்த நாடகத்தை நாங்கள் ரியலாக ஒரு வீடியோ படப்பிடிப்பு வந்து செய்யணும் என்ற காரணத்தால் எங்களுடைய சிறிய தந்தையாரோட போய் நான் என்னுடைய மச்சான் தேவதாஸ் அவர்களும் 2 பேரும் போய் கதைச்சினாங்க. அவர் சொன்ன சொல்லு, எனக்கும் அதில் ஒரு ஆர்வம் இருக்கிறது தான் தம்பி, சரி நான் ஒரு ப்ரோக்ராம் ஒன்றுக்கு போட்டி இதுக்கு கொழும்புக்கு போகிறேன், போட்டு வந்தால் பிறகு இதை செய்வோம்னு சொன்னேன். சரி என்று நாங்களும் நல்ல மகிழ்ச்சியோடு, ஆனால் அவர் அங்கேயே இருந்து வரையக்க பிளமாத்தான் வந்தேன். அவருடைய அவருடைய கடைசி காலம் கொழும்பிலேயே போயிட்டு. வெறுமனே ஒரு நாடகத்தில் மாத்திரம் உங்களுடைய பங்களிப்பு இருக்கவில்லை, நிறைய இசை நாடகத்திலே நீங்கள் பங்கேற்றிருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் சிலர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். எவ்வகையான நாடகங்கள், என்னென்ன நாடகங்களில் எப்படியான பாத்திரங்களை ஏற்றிருக்கிறீர்கள்? எல்லாம் இசை நாடகம்தான். முதல் முதலாக ஹரிச்சந்திர மயானாட்டம், அதில் லோகிதாசனாக நான் வந்தது. பிறகு சத்தியவான் சாவித்திரியில் சுமாலி வசம் ஏற்றுக்கொண்டு நடித்துள்ளேன். மற்றது ஞான சௌந்தரி நாடகத்தில் அந்தோனி வசம் போட்டு நடிச்சிருக்கிறேன். ஏழுபுள்ள நல்லதங்காள் நாடகத்தில் அவளுக்கு நல்லதங்காளுக்கு 7 புள்ளிய, அதில் மூத்த மகனாக நான் நடித்திருக்கிறேன். மற்றது கோவலங்கண்ணை, வள்ளி திருமணம் ஆகிய நாடகங்களில் நான், அவர் எனது சிறிய தந்தையார் என்ன சொல்கிறாரோ அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு நடிப்போம். எந்த சந்தர்ப்பத்தில் எந்த பாத்திரம் என்றாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஒரு முறை நான் வெளிநாட்டிலிருந்து வந்த ஆரம்பத்தில் திருமணம் முடித்திருந்த பொழுது கனகாலமாக 2 வருஷமாக 2.5 வருஷமாக இந்த நாடகத்தை நான் பார்க்க ஓடும் ஆசையில் எனது சிறிய தந்தையாரை நான் போய் கேட்டேன். அவரை நாங்கள் சின்னையான்னு சொல்கிறது, சின்னையா இப்போ கிட்டடியிலே எங்கேயும் நாடகம் இருந்தால் சொல்லுங்கள், நானும் பாருன்னு பார்க்கணும் ஆசையாக இருக்கு. அதுக்கு என்ன இந்த நாளண்டைக்கு இருக்குது வா என்று சொல்லி என்னுடைய சிநேகனுடைய காரை வேண்டி நான் தான் காரும் ஓடிக்கொண்டு, அவர் நான் வர்றபடியாக அவர் வரையில் ஓடிக்கொண்டு போய் மீ சாலையில் கச்சை அம்மன் கோயில் அங்கே தான் நாடகம் நடந்தார். அங்கே எங்களுடைய நடிகர் நெல்லியடி நற்குணம் என்று சத்தியகீர்த்தி பாத்திரம் ஏற்று நடிக்கிறவர், அவர் சில வேளையில் முன்னர் சந்திரன் பாத்திரம் நடிக்கிறவர். அன்று அவர் என்ன பிரச்சனையால் வரையில்லை. அப்போ நான் இவ்வளே ஒப்பனைகள் நடந்து கொண்டிருக்கிற இதில் நான் காருக்க இருந்து கொண்டிருக்க சின்னையா வந்து தம்பி வா என்று கூட்டிக் கொண்டு போய் நற்குணம் மாமாண்டை வரையில்லை சத்தியகீர்த்தி வசம் போடுண்டு நான் எந்த ஆயத்தத்தோடும் போகவும் இல்லை. அங்கே இருக்கிற வேலைகிட்ட சாரிகள் அதுகள் இதெல்லாம் வேண்டி எல்லாம் கட்டி சத்தியகீர்த்தி வசம் அவர் ஹரிச்சந்திரனாகவும் நான் சத்தியகீர்த்தியாகவும் அண்டு அவர் என்ன நாடகம் முடிய என்ன எல்லாரும் வந்து கட்டி தழுவி சின்னையாத இல்லாத இடத்துல நீ வருவே நிச்சயம் என்று சொல்லி வாழ்த்தினவர். அந்த தருணம் உங்களால் மறக்க முடியாத தருணமாக இருக்கும். ஏனென்றால் அந்த ஒரு மேடை எதிர்பார்ப்பில்லாமல் நீங்கள் இறங்கிய பொழுது அதை திறம்பட செய்து முடித்தது என்பது வாழ்க்கையினுடைய பயணத்தில் எங்களால் இன்றும் மறந்து கொள்ள முடியாத ஒன்றாக இருக்கும். சரி, உங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இப்படித்தானே ஒரு சந்ததியான தொடர்ச்சி என்பது கலையினுடைய இருப்பாக இருக்கும். உங்களுக்கு பிறகு நீங்கள் உங்களுடைய அந்த கலைஞானத்தை அல்லது இந்த இசை நாடகத்தினுடைய அந்த பொக்கிசமின் அந்தந்த பொருளை யாரிடம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறீர்கள்? என்னுடைய பிள்ளைகளும் இதில் ஆர்வமுள்ளவர்களாக இருக்கவில்லை. எல்லோரும் சினிமா அது இது என்று திரிகிறார்கள் தவிர,
இதை நாங்கள் ஆரட்டை ஒப்படைக்கிறன்ற ஒரு கேள்விக்குறியில் தான் இது இருக்கிறது. இப்போ இதை நாங்கள் எங்களோட சந்ததியோடு அழிய போகுதோ இல்லை இதை செய்கிறதுக்கு வேறு யாருக்கள் இருக்கிறார்களோ என்ற ஒரு சந்தேகம் எழுந்து கொண்டு இருக்கு. உண்மைதான், சித்த மருத்துவம் இப்படித்தான் அடுத்தவர்களுக்கு சொல்லிக் கொடுக்காமலே அது காலம் கடந்து அழிந்து போய் கொண்டிருக்கக்கூடிய உண்டாக இருக்கிறது. ஆக இன்றைக்கு சில சில இடங்களில் தான் அது மீள உயிர் பெற்று கொண்டிருக்கிறது. இதே போல தான் ஒவ்வொரு கலைஞர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஏக்கம், நான் கற்ற இந்த கலையை, என்னுடைய இனம் சார்ந்து கற்ற இந்த கலை பொக்கிஷத்தை யாரிடம் கொடுத்து விட போகிறோம், அதை ஏற்றுக்கொள்வதற்கு இன்றைக்கு இந்த சந்ததி தயாராக இருக்கிறதா என்கின்ற கேள்வி தான் ஒவ்வொரு கலைஞர்கள் மத்தியிலும் இருக்கிறது. ஆக இந்த கேள்விக்கான பதிலை இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இளம் கலை உலகம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த விருப்புகளை இப்பொழுது இருக்கக்கூடியவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பது நான் சந்தித்த கலைஞர்களுடைய ஒவ்வொருவருடைய கனவாக எதிர்பார்ப்பாக இருக்கிறது என்பதை நாங்கள் இந்த இடத்திலே பதிவு செய்து கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் நீங்கள் சொல்லுங்கள், இனி வரப்போகின்ற காலத்தில் இப்படி ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு சந்ததி தயாராக இல்லை, அப்படியே விட்டுவிடப் போகிறோம் என்ற கேள்வி இருக்கிறது, என்ன மாற்று வழி இருக்கிறது? இதுக்கு என்ன மாற்று வழி என்று என்னால் கூற முடியவில்லை. இருந்தாலும் எங்களுடைய சந்ததி இனரோடு இது முடிக போகிறது என்ற கருத்து தான் எனக்கு நிலவுகிறது. இருந்தாலும் அதை நாங்கள் திறம்பட செய்யணும் என்றதுக்காக என்னுடைய மாமனார் பி டி செல்வராஜா அவர்களோட கதைத்து சின்ன பிள்ளைகளுக்கு இந்த பழக்கி மேடை ஏற்றி இதை அழிய விடாமல் செய்யணும் என்றுதான் நாங்கள் நினைத்து கொண்டு இருக்கிறோம். சரி, நாங்கள் நிகழ்ச்சியின் இறுதி பகுதியில் நிற்கின்றோம். இறுதியாக ஒரு கேள்வி, இப்பொழுது இருக்கக்கூடிய அமைப்புகளும் சரி அல்லது நிறுவனங்களும் சரி, வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கலைஞர்களை கண்டுகொள்வதாக இல்லை என்பது நாங்கள் கண்கூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு சிலரை மாத்திரம் தூக்கி வைத்து ஆராதிக்கக்கூடிய நிலைமையும் இருக்கிறது. நீங்கள் சொல்லுங்கள், இப்படியான உங்களைப் போன்ற கலைஞர்களை இந்த சமூகம் அல்லது இந்த சமூக மட்டங்கள் அவர்களுக்கான வாழும் கௌரவத்தை கொடுத்து கொண்டிருக்கிறதா, இல்லை என்றால் அது என்ன காரணம்? இதுக்கு நாங்கள் என்னத்தை சொல்லுறதுன்னு தெரியவில்லை. இருந்தாலும் இந்த கலை இதுகளை அழிய விடாமல் எங்களுடைய, அதாவது யாழ்ப்பாணத்தில் உள்ளவர்களும் சரி அரசாங்கமும் சரி, இதை செய்து இந்த நாடக மரபு வழி இசை நாடகத்தை செய்து எல்லோருக்கும் முன் கண்முன் காட்ட வேண்டும் என்றுதான் எங்களுடைய ஆர்வமும் விருப்பமும். சரி, நாங்கள் ஆரம்பத்தில் ஒரு பாடலை பார்த்திருந்தோம் அல்லது ஒரு சில விடயங்களை நீங்கள் உங்களுடைய அந்த குரலாலே பாடி காட்டியிருந்தீர்கள். இன்னும் ஏதாவது எங்களுடைய கலை பசியோடு இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய பாடல் ஏதாவது கொடுக்க விரும்பினால் ஏதாவது ஒன்றை பாடுங்கள். ஞானசௌந்தரி நாடகத்தில் ஞானசௌந்தரிய காட்டுக்குள்ளே அவளுடைய சிறியதாய ரெண்டு கைகளையும் வெட்டி, ரெண்டு குழந்தைகளுடன் ரெண்டு கைகளையும் வெட்டி வெட்டிவிட்டு போகிறார்கள். போகிற பொழுது அரசன் காட்டுக்கு வேட்டையாடும் பொழுது அழுகுரல் கேட்டு அந்த அவ ஞானசௌந்தரியை கண்டவுடன் அந்த பாடலை பாடுகிறார். பாடலை பாடும் பொழுது அவர்களை வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு வந்து தகப்பனிடம் கூறுகிறார், அவ ரெண்டு கையே முழந்திருக்கிறார், அவவை நான் திருமணம் செய்யணும் என்று சொல்லி தகப்பனோட கேட்டுகிறார் இந்த பாடல். கல்யாணம் செய்து வையுமீர் கானகத்தில் பிறந்த ஞானசமுந்தரியை கல்யாணம் செய்து வையுமீர் என்று தகப்பனை கேட்குறேன். அப்போ ஒரு விருத்தம் உண்டு, தந்தையே இருவெளிகள் ஞானம் உடன் பருமோ வாழ்வில் கல்யாணம் செய்து வையுமே. சரி, இப்படி சிலரால் அல்லது பலரால் அறியப்படாதவர்களாக இருந்தாலும் தன்னுடைய வாழும் காலத்திலே பல மேடைகளை கண்டிருக்கின்றார், பல இசை நாடகங்களை ஆற்றுகை செய்திருக்கின்றார். ஆக அவருடைய கவலை ஒன்று இருக்கிறது,
தான் கற்ற கலைகளை யாரிடம் கொடுத்து விட்டு போகிறேன் என்ற கேள்வி இருக்கிறது. நிச்சயமாக ஒரு காலம் உங்களுக்காக மலரப்போகிறது. அந்த காலத்தில் எங்களுடைய கலைகள் வாழும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. எது அப்படியாக இருந்தாலும் ஒரே விடயத்தை நாங்கள் இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு சொல்லலாம், கலைஞர்கள் வாழும் காலத்திலே கௌரவித்து விடுங்கள். அப்பொழுதுதான் அவர்கள் வாழ்ந்து ஆற்றுகை செய்ததற்குரிய பலன்கள் அவர்களுடைய மனங்கள் நிறைவு பெறும் என்கின்ற அந்த விடயத்தை இந்த இடத்திலே நாங்கள் உறுதியாக தெரிவித்து, நாங்கள் அழைத்த பொழுது அவருடைய இல்லத்திலே இந்த நேர்காணலுக்காக தன்னை தயார்படுத்தி கொண்டு இவ்வளவு நேரம் உங்களோடு செலவிட்டதற்காக அவருக்கு நாங்கள் நிகழ்ச்சி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்ளலாம். நன்றி. நன்றி. நல்லது சொந்தங்களே, மீண்டும் மற்றும் ஒரு பேசும் ஆளுமை நிகழ்ச்சியூடாக உங்களில் ஒரு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது பொன்ராசா கிருஷான். வணக்கம்.